வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம், மேக்ஸ். ஓகேங்களா, மூன்றாம் வகுப்போட மேக்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து மூன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்க அறிவியல், சமூக அறிவியல், தமிழ், இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். தமிழ் மீடியத்துக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸ்டடி பிளான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் ரிவ்யூ வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஎன்டி பிளேலிஸ்ட் லிங்க்னு ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கும். அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே நான் இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றாம் வகுப்புடைய மேக்ஸ் மட்டும் தாங்க பார்க்க போகிறோம். மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம வந்து போக முடியாது இல்லைங்களா, மேக்ஸ் ஆச்சு. ஸோ கணிதம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்பே ஒன்றா மெதுவாகவே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, மூன்றாம் வகுப்பு பருவம் ஒன்று. ஓகேங்களா, ஒரு சதுரத்தாளில் குறைந்தது எத்தனை முக்கோணங்கள் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு முக்கோணங்கள் செய்ய முடியும். ஆன்சர் பி. இரண்டாவது, முக்கோணத்திற்கு டேஷ் முனைகள் உண்டு. முக்கோணம்னா என்ன, ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு வந்து எத்தனை வந்து பாயிண்ட் எட்ஜஸ் இருக்குன்னா த்ரீ. ஆன்சர் சி. ஓகேங்களா, மூன்றாவது, வட்டத்திற்கு பக்கங்கள் டேஷ். ஆன்சர் வந்து பி, இல்லை. வட்டத்திற்கு வந்து பக்கங்கள் இருக்குமா இருக்காது இல்லையா, ஸோ இல்லை. செவ்வகத்திற்கு டேஷ் மூலை விட்டங்கள் உள்ளன. நான்காவது ஆன்சர் ஏ, இரண்டு. ஓகேங்களா, ஒரு செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் டேஷ். ஐந்தாவது ஆன்சர் ஏ, சமம். ஓகேங்களா, ஆறாவது, வட்டத்திற்கு டேஷ் மைய புள்ளி உள்ளது. ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து எவ்வளோ சென்டர் பாயிண்ட் இருக்கும், ஒன்று தான் இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து ஏ, ஒன். செவன், மிகப்பெரிய ஈரிலக்க எண் டேஷ் ஆகும். ஈரிலக்க எண்ணா இரண்டு இலக்க எண் வந்து எதுன்னு கேட்குறாங்க, அதாவது பெரிய ஈரிலக்க எண். ஸோ 99. ஓகேங்களா, அதே மாதிரி மிக சிறிய ஈரிலக்க எண் டேஷ் ஆகும். மிக சிறிய இரண்டு இலக்க எண் வந்து என்னது, இதில் 10. ஓகேவா, ஒன்பதாவது, 417 அடிகோடிட்ட எண்ணின் இட மதிப்பு காண்க. ஸோ 417 4 தான் வந்து அடிகோடிட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து 100. ஸோ 100கள். ஆன்சர் சி. பத்தாவது, மிகப்பெரிய மூவிலக்க எண் டேஷ் ஆகும். மிகப்பெரிய மூவிலக்க எண் வந்து இதில் என்னது, 999. ஓகேங்களா, ஆன்சர் டி. பதினொன்று, மிக சிறிய மூவிலக்க எண் வந்து இதில் என்னது, 100. ஓகேங்களா, சிறியன்னு கேட்டால் 100, இதே பெரிய மூவிலக்க எண் கேட்டால் 999. ஸோ இதுக்கு வந்து சிறிய மூவிலக்க எண்ணுக்கு வந்து ஆன்சர் வந்து 100. ஏறு வரிசையில் எழுதுக. ஸோ இந்த மாதிரி 4 நம்பரை கொடுத்துட்டு ஏறு வரிசைனா அசன்னிங் ஆர்டர் இங்கிலீஷில். ஸோ எப்படி எழுதுவீங்கன்னா 8, 40, 55, 63. ஓகேங்களா, ஸோ அது எந்த ஆன்சரில் இருக்குது, பி. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பி. ஓகேங்களா, அடுத்தது 13, அதுவும் வந்து ஏறு வரிசையில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஈஸியாக பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எது ஸ்மாலாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதணும். ஸோ 718, 757, 781, 785. ஸோ இந்த ஆன்சர் வந்து இந்த 4 எதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13க்கு சியில் தான் மேட்ச் ஆகுது. ஸோ 13க்கு ஆன்சர் வந்து சி. இறங்கு வரிசையில் எழுதுக. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை, இது வந்து இறங்கு வரிசை, அதாவது டிசெண்டிங் ஆர்டர் இங்கிலீஷில். ஓகேங்களா, இறங்கு வரிசைன்னு சொல்லும்போது பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா. ஸோ பெரிய நம்பர் வந்து இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 332. ஸோ 332 வர ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இது தான் இருக்குது கரெக்டாக. ஃபஸ்ட்டு 332 வர ஒரே ஆப்ஷன் வந்து இந்த 4 இது மட்டும்தான் இருக்குது. ஸோ 332, 323 அடுத்த பெரிய நம்பர், அதுக்கும் அடுத்த பெரிய நம்பர் வந்து 303, அதுக்கு லாஸ்ட்டு வந்து 33. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து டி அதுக்கு. 15, இறங்கு வரிசையில் எழுதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 205, 210, 290, 300 கொடுத்துருக்காங்களா.
ஸோ இறங்கு வரிசைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய நம்பர் தான் எழுதணும். இப்போ 300 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 300 இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பி மட்டும்தான். அதை வச்சு டக்குன்னு நம்ம ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு கூட நம்ம டக்குன்னு வந்து ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். மற்ற மூணு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, தப்பு. 300 தான் இருக்கிறதுல பெரிய நம்பர் 300, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் வந்து 290, அதுக்கும் அடுத்த பெரிய நம்பர் வந்து 210, அப்புறம் கடைசியில் வந்து 205. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. 16, விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஆர்டரில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு சீரீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கணிப்பின்படி நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து என்னவாக வரவோ பார்த்தீங்கன்னா எல்லாம் 333, 433, 533, 633. ஸோ கடைசியாக வர வேண்டிய நம்பர் வந்து 733. ஓகேங்களா? இப்போ வந்து 17, 908 அடிக்கோட்டிட்ட எண்ணின் இடமதிப்பு காண்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து வரும், 1, ஒன்றுகள். ஓகேங்களா? ஒன்ஸ் பிளேஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒன்றுகள் ஆன்சர். பொருத்தமான குறியீடு இடுக. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. 105 பெருசா 150 பெருசா? 105 வந்து சின்னது 150 விட. ஸோ அதனால் அதுக்கு வந்து என்ன குறியீடு போடுவீங்கன்னா ஏ. ஸோ லெஸ்ஸர் சிம்பிள். ஓகேங்களா? பொருத்தமான குறியீடு இடுக. இதில் 394 தான் 387 விட பெருசு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ ஆன்சர் வில் பி சி. ஓகே. 20, 245 மற்றும் 255, அதாவது 245 மற்றும் 255க்கும் இடையே உள்ள இரட்டை எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. ஓகேங்களா? இறங்கு வரிசை. இறங்கு வரிசைன்னு சொல்லும்போதே என்ன, அது பெரிய டிசெண்டிங் ஆர்டர் இல்லையா? ஸோ பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ 255 கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா இரட்டை எண்கள், அதாவது ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? இரட்டை எண்கள். ஸோ 254. ஓகே, ஆன்சர் வந்து 254. ஈவன் நம்பர்ஸாக தான் எழுதணும் நம்ம, அதனால் 252, 250, 240, 246. ஸோ ஆன்சர் வந்து ஏவை தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம எழுதும்போது ஈவன் நம்பர்ஸாகவும் எழுதணும், அதே டைமில் இறங்கு வரிசையிலையும் எழுதணும், இரட்டை எண்களாகவும் எழுதணும். ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 21, ஆ என்ற பண்ணையில் 452 மாங்காய்களும் ஆ என்ற பண்ணையில் 349 மாங்காய்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இரண்டு பண்ணைகளிலும் உற்பத்தி செய்யப்படும் மொத்த மாங்காய்களின் எண்ணிக்கையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, மொத்தம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன எடுத்துக்கணும், அடிஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து அடிஷன் பண்ணுறது தான் எடுத்துக்கணும், ஆட் பண்ணணும். 452 349 ஆட் பண்ணால் என்ன வருதோ அதான் ஆன்சர். என்ன வரும் ஆன்சரு? ஆன்சர் வில் பி சி, 801. ஓகேங்களா? அடுத்தது, அமுதம் முதல் நாள் 125 ரூபாய் சேமித்தாள், இரண்டாம் நாள் 200 ரூபாய் சேமித்தாள், இரண்டு நாட்கள் சேர்த்து மொத்தமாக சேமித்த பணத்தை கண்டறிக. இது வந்து அடிஷன், நீங்கள் வந்து கூட்டணும், கூட்டல். ஓகேங்களா? ஸோ 200, 125 சேர்த்தா எவ்வளோ வரும் கண்ணாலேயே வந்து பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஆன்சர் வில் பி பி, 325. ஓகேங்களா? அடுத்தது 23, குமார் தன்னுடைய 800 ரூபாய் சம்பளத்தில் 450 ரூபாய் செலவு செய்தார் எனில் அவர் சேமித்த பணம் எவ்வளவு? ஓகே, இப்போ வந்து 800 ரூபாய் டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 800 ரூபாய் இருக்குது. இதில் வந்து 450 ரூபா வந்து அவர் செலவு பண்ணிட்டார், அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் இதில் கழித்தல். ஸோ 800 ரூபாயிலேருந்து 450 ரூபாயை நீங்கள் கழிக்கணும். கழித்தா என்ன வருதோ அதோட இதோட ஆன்சர் என்ன இருக்கும், அதோட ஆன்சரு பி, 350 ரூபாய். ஓகே. 24, வளவனின் முட்டை கடையில் ஒவ்வொன்றிலும் 10 முட்டைகள் கொண்ட 10 தட்டுகள் இருந்தன. அவன் 3 தட்டுகளில் உள்ள முட்டைகளை விட்டுவிட்டான். 2 தட்டுகளில் உள்ள முட்டைகள் அழுகிவிட்டன. இப்போது வளவனின் கடையில் உள்ள மீதமுள்ள முட்டைகளின் எண்ணிக்கை என்ன? ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து வளவனின் கடையில் வந்து 10 முட்டைகள் கொண்ட 10 தட்டுகள், இப்போ மொத்தம் அவங்ககிட்ட 100 முட்டைகள் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதில் 3 தட்டுகளை வந்து அவன் வித்துட்டான். அப்போ 3 தட்டுகளை எவ்வளோ இருந்திருக்கும், 30 இருந்திருக்கும். அப்போ 30 வித்துட்டான்னா மீதி 70. 70ல் 2 தட்டுகள் முட்டைகள் வந்து அழுகிடுச்சு, அப்போ 20 போயிடுச்சு. அந்த 70ல் 20 போயிடுச்சு, மிச்சம் எவ்வளோ இருக்குது, மீதம் உள்ள அப்படின்னு சொன்னாலே கழித்தல் தான், மிச்சம் எவ்வளோ இருக்கும், 50 தான் இருக்கும். ஆன்சர் வில் பி சி. ஓகே. 25, ஒரு பால் சாவடியில் முதல் நாள்
81 பாட்டில்களும் இரண்டாம் நாள் 240 பாட்டில்களும் விற்கப்படுகின்றன. இரண்டு நாள்களும் விற்கப்பட்ட மொத்த பாட்டில்களின் எண்ணிக்கையை கண்டுபிடி. ஸோ ஃபஸ்ட் டே வந்து 281, ரெண்டாவது நாள் வந்து 240. என்ன சொல்கிறாங்க, உங்கள மொத்த பாட்டில்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா. மொத்தம் அப்படின்னு வந்தாலே அது வந்து கூட்டல் இல்லையா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருதோ அதான் ஆன்சர். என்ன வரும் நீங்கள் வந்து ஆன்சரில் பார்க்கும்போதே இந்த ரெண்டு ஆப்ஷனை பாருங்கள், ஒனில் முடியவே இல்லை. ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து கடைசியில் வந்து ஒன் தான் வரணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டூ டூன்னு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் ஆல்ரெடி நீங்கள் லீவ் பண்ணிவிடுங்க, இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஏ 521, 521 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஏ. 26, மரத்தில் 352 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன, அவற்றில் 148 ஆரஞ்சு பழங்கள் பறிக்கப்பட்டன எனில் மரத்தில் மீதமுள்ள பழங்களின் எண்ணிக்கை என்ன? ஓகேங்களா, ஸோ மீதமுள்ள அப்படின்னு கேட்டாலே கழித்தல் அப்படின்றது அர்த்தம் இல்லையா. ஸோ 352 இருக்குது, இதில் வந்து நீங்கள் 142 கழிச்சிங்கன்னா என்ன வருதோ அதான் வந்து ஆன்சர். ஆன்சர் வில் பி டி 204. ஓகேங்களா, சரியான குறியீட்டை குறிக்கவும். சென்டிமீட்டர் பெருசா மீட்டர் பெருசா? சென்டிமீட்டர் வந்து சின்னது மீட்டரை விட, மீட்டர் தான் பெருசு இல்லையா. அப்போ என்ன குறியீடு வரணும்னா ஏ, லெஸ்ஸர் சைன், லெஸ்ஸர் சிம் இப்படி வரணும். ஓகேங்களா, ஸோ ஏ தான் வந்து ஆன்சர். சரியான குறியீட்டை குறிக்கவும். மீட்டர் பெருசா கிலோமீட்டர் பெருசா? கிலோமீட்டர் தான் பெருசு. ஸோ இதுக்கும் வந்து லெஸ்ஸன் சிம்பிள் தான் வரும். ஸோ ஆன்சர் வில் பி ஏ. ஓகேங்களா, பின் வருவனற்றுள் வேறுபாட்டை தேர்ந்தெடு. இதில் வந்து வேறுபாடுனா மற்ற எல்லாமே வந்து மீட்டர், மில்லி மீட்டர், சென்டிமீட்டர் கணக்கில் கொடுத்துருக்காங்க, முழம் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஆன்சர் வில் பி டி, முழம். 4 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். ஓகே, எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மீட்டர் வந்து எவ்வளோது? 100 சென்டிமீட்டர். அப்போ 4 மீட்டர் வந்து எவ்வளோது? 100 இன்ட்டு 4 400. ஆன்சர் வந்து பி. பொறுத்துக. 31, 10 மில்லி மீட்டர். ஓகே, 10 மில்லி மீட்டர், 100 சென்டிமீட்டர், 1000 மீட்டர், இது வந்து நம்ம பொருத்தணும். 10 மில்லி மீட்டர் வந்து என்ன வரும்? ஆன்சர் வந்து 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 100 சென்டிமீட்டர் வந்து எவ்வளவு? 1 மீட்டர். 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் இல்லையா. ஸோ ஆன்சர் வில் பி சி, அதாவது ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 1 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கொடுக்கப்பட்டுள்ள அலகுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வரும், செகண்ட் என்ன வரும், அந்த மாதிரி. ஓகேங்களா, எந்த ஆர்டரில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஏ, மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், அதுக்கப்புறம் தான் கிலோமீட்டர் இல்லையா. அடுத்து 33, பின்வரும் ஆண்டுகளில் லீப் ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. லீப் ஆண்டுனா என்னது? ஃபெப்ரவரியில் 29வது என்னைக்கு டேட் வருதோ அதுதான் வந்து லீப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வரைக்கும் வந்திருக்க ஆண்டில் எது லீப் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 33. ஆன்சர் வந்து டி, 2020. ஓகேங்களா, இந்த 4 ஆண்டுகளில் 2020 தான் லீப் ஆண்டு. 34, ஒரு வருடத்தில் டேஷ் நாள்கள் உள்ளன, எவ்வளோ நாள்கள் இருக்கும் யூஸ்வலாக? 365. லீப் வருஷத்தில் மட்டும் 366 இருக்கும், பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஜென்ரலாக ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் தான் இருக்கும். 35, ஒரு வருடத்தில் டேஷ் மாதங்கள் உள்ளன, இது ரொம்ப சிம்பிள், எவ்வளோ மாதம் இருக்கும் ஒரு வருஷத்தில்? 12 மாதம் இருக்கும் இல்லையா. ஆன்சர் வந்து பி, பருவம் 2. 36, ஒரு எழுதுகோளின் விலை 5 ரூபாய் எனில் 8 எழுதுகோள்களின் விலை என்ன? இது வந்து மல்டிப்ளிகேஷன், இதுக்கு என்ன சொல்வீங்கன்னா தமிழில் பெருக்கள் இல்லையா. ஸோ 8 × 5 எவ்வளோ? ஆன்சரு ரொம்ப சிம்பிள், ஆன்சர் வந்து பி, 40. ஓகே, 37, ஒரு பையில் 6 பந்துகள் உள்ளதெனில் பைகளில் 5 பைகளில் எத்தனை பந்துகள் இருக்கும்? இதுவும் வந்து பெருக்கள். ஓகேங்களா, ஒரு பையில் 6னா 5 பையில் எவ்வளோ? 6 × 5 30. ஆன்சர் வில் பி சி. ஓகே, 38, ஒரு புத்தகத்தின் விலை 10 ரூபாய் எனில் 7 புத்தகங்களின் விலை என்ன? ஒரு புத்தகத்தோட விலை 10 ரூபாப்பா, 7 புத்தகம் வந்து வாங்கினா எவ்வளோ வரும்? 7 × 10 எவ்வளோ? 70 ரூபாய். ஆன்சர் வில் பி டி. ஓகே, 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம்.
ஸோ 1000 கிராம் வந்து எவ்வளோ கிலோகிராமுக்கு வந்து சொல்லுவோம், ஒரே ஒரு கிலோகிராம் ஒன்று, ஓகேங்களா. 2 கிலோகிராம் ஈக்குவல் டு டேஷ் கிராம். 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம்னா 2 கிலோகிராம் வந்து 2000 கிராம். ஆன்சர் வந்து பி. 41. 100 கிராம் பனிக்கூழின் விலை, பனிக்கூழ்னா என்னது, ஐஸ்கிரீம், ஓகேங்களா. 100 கிராம் பனிக்கூழின் விலை 20 ரூபாய். மலர் 1 கிலோகிராம் பனிக்கூழ் வாங்கினாள் எனில் அவள் கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய தொகை என்ன? 100 கிராமோட விலை வந்து 20 ரூபா. அப்போ அவள் எவ்வளோ வாங்கியிருக்கா? 1 கிலோகிராம். 1 கிலோகிராம்னு சொல்லும்போது எவ்வளோ? 1000 கிராம். அப்போ 1000 கிராம்னு சொல்லும்போது எது கூட, 100 கிராம் கூட எதை சேர்த்தா 1000 வரும்? 10 சேர்த்தா. இப்போ 100 × 10 வந்து 1000 வரும் இல்லையா. அப்போது 20 × 10 போடணும். 20 × 10 வந்து என்ன, 200. ஆன்சர் வந்து ஏ. ஓகே. 1 கிலோகிராமின் சர்க்கரையின் விலை 50 ரூபாய். ரஞ்சித் 2000 கிராம் சர்க்கரை வாங்கியிருக்கான் எனில் அவன் கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? 1 கிலோகிராம். 1 கிலோகிராம்னா 1000 கிராமோட விலை வந்து 50 ரூபா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு 2000 கிராம் கேட்குறாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ 1000 கிராமோட விலை வந்து 50னா 2000 கிராமோட விலை வந்து எவ்வளோ வரும்? 50 × 2 போடுங்க, அவ்வளோதான். 50 × 2 போட்டால் ஆன்சர் வந்து 100. ஆன்சர் வந்து டி. ஓகே. இப்போ வந்து 43. சரண்யாவிடம் 3 கிலோகிராம் மாவு இருந்தது, அதனை அவள் 500 கிராம் உள்ள பொட்டலங்களாக பங்கிட வேண்டும். எத்தனை பொட்டலங்களில் அவள் அவற்றை போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே. இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 3000 கிராம் வந்து மாவு வந்து சரணியாக்கிட்ட இருக்குது இல்லையா. அப்போ 3000 கிராம், ஓகேங்களா. 3 கிலோகிராம்னா 3000 கிராம். இப்போ 3000 கிராம் டிவைடட் பை 500 கிராம் போடணும். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து வகுக்கணும் இல்லையா. இப்போ 3000 கிராம்லேருந்து 500 கிராம் வந்து நீங்கள் 3000 / 500 போடுங்க. 2 சைபர் வந்து மேலேயும் கீழே கட்டிடும், மிச்சம் வந்து 30/5 இருக்கும், ஓகேங்களா. 30/5னா 5ல் வந்து 30 எத்தனை வாட்டி போகும்? 6 வாட்டி போகும். இப்போ ஆன்சர் வந்து 6, ஓகேங்களா. ஆன்சர் சி, 6. பருவம் 3, 44. 1 கனசதுரத்தின் மூலைவிட்டங்கள், ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டங்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. ஆன்சர் வந்து பி. 1 கனச்செவ்வகத்தின் எத்தனை மூலைவிட்டங்கள் உள்ளன? அதுக்கும் அதே ஆன்சர் தான், 16. செவ்வகத்துக்கும் அதே தான், சதுரத்துக்கும் அதே தான், மூலைவிட்டங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். 16. அடுத்தது, ரங்கம்மாவிடம் 36 தேங்காய்கள் இருந்தன, ஓகேவா. அவற்றை ஒரு கூரில் 4 தேங்காய்கள் என இருக்குமாறு அடுக்கினார் எனில் அவர் எத்தனை கூறுகள் அடுக்கியிருக்கிறார்? 1 கூரில் 4 தேங்காய், ஓகேங்களா. 1 கூரில் 4 தேங்காய். அப்போது 36 தேங்காய் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த 4 கூட எதை சேர்த்தா 36 வரும், பெருக்குனா 36 எப்படி வரும்னு பார்க்கணும். 4 கூட எது பெருக்குனா 36 வரும்? 9 பெருக்குனா மட்டும்தான் 36 வரும். அப்போது 9 கூரில் உங்கள் அடுக்கியிருக்கிறார். ஆன்சர் வந்து ஏ, ஓகேங்களா. அடுத்து 47. கார்குயில் 20/50 மற்றும் 30/50 வளையல்கள் வாங்கிய பின் கடைக்காரரிடம் 100 ரூபாய் கொடுத்தால் எனில் கடைக்காரர் அவளுக்கு தர வேண்டிய மீதி தொகை எவ்வளவு? கடைக்காரர் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மீதி தொகை வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதை வச்சுக்கோங்க. அவள் 100 ரூபாய் கடைக்காரர் கொடுத்துருக்கா. அப்போ அந்த 100 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் இல்லைங்களா, அதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். நம்ம வந்து கூட்டல் பண்ணி ஒரு ஆன்சர் வந்திருக்கோம், அதை வந்து இப்போ நம்ம கழிக்கணும். அந்த 100 ரூபாயிலேருந்து கூட்டல் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் கூட்டல் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ அந்த 100 ரூபாயிலேருந்து கழிக்கும் போது வர்றது தான் இதோட ஆன்சர். இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 51 ரூபாய் நம்ம வந்து கழிச்சிருப்பா 100 ரூபாயிலேருந்து. அப்போ மிச்சம் வந்து 49 ரூபாய் இருந்திருக்கும். ஆன்சர் வந்து டி, ஓகேங்களா. செங்கோதை புத்தக பையை 230 பைசாக்கு ஒரு விளையாட்டு காலனியை 260/20 வாங்கியிருக்கிறார், ஓகேங்களா. அவர் கடைக்காரம் 500 ரூபாயை கொடுத்தார் எனில் கடைக்காரர் அவருக்கு எவ்வளோ மீதி தொகை கொடுப்பார்? இதுவும் முந்தைய கொஷின் மாதிரி தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால், அவள் என்ன வாங்கியிருக்காளோ அது ரெண்டுத்தையும் கூட்டணும், கூட்டி ஒரு ஆன்சர் வரும் இல்லையா.
ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன வரும் ஆன்சரு? 30 20 கூட்டினா 50 வரும். அப்புறம் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 470 50 பைசான்னு வரும் இல்லையா. ஸோ 500 ரூபா கொடுத்துருக்கு, 500 ரூபாயிலேருந்து 470 50 பைசாவும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 48 29 ரூபாய் 50 பைசா, ஆன்சர் பி. ஓகேங்களா, அப்படி கண்டுபிடிக்கும். 500 ரூபாயிலேருந்து அந்த 470 ரூபாயும் 50 பைசாவையும் நீங்கள் கழிச்சிங்கன்னா 29 ரூபாய் 50 பைசான்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா. 49 குமரனின் தந்தை அவன் மாமாவிடமிருந்து 200க்கு சில்லறை வாங்கி வரச் சொன்னார். அவனுடைய மாமா ஒரு 100 ரூபாய் தாளையும் ஒரு 50 ரூபாய் தாளையும் அவனிடம் கொடுத்தார். ஏனில் மாமா அவனுக்கு மேலும் தர வேண்டிய தொகையானது எவ்வளவு? 200 ரூபாய்க்கு சில்லறை வாங்க சொல்லியிருக்காரு. ஆனால் அவன் மாமா வந்து ஒரு 100 ரூபாயும் ஒரு 50 ரூபாயும் கொடுத்துருக்காரு. அப்போ மிச்சம் எவ்வளோ ரூபாய் தரணும்? 50 ரூபாய். ஆன்சர் வில் பி சி. ஓகேங்களா, 50 ரூபாய். அடுத்தது 50. 7 பேருக்கு 7 பந்துகள் கொடுக்கப்படுமாயின் ஒவ்வொருவருக்கும் எத்தனை பந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கும்? 7 பேருக்கு 70 பந்துனா ஒருத்தருக்கு எவ்வளோ? 10 பந்து. ஓகேங்களா. 70/7 போட்டிங்கன்னா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். 70 வந்து 7 வகுக்கணும். ஓகேங்களா, ஆன்சர் வில் பி ஏ 10. 51. ஒரு வரிசையில் 8 புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தால் 48 புத்தகங்களை எத்தனை வரிசையில் அடுக்கலாம்? ஒரு வரிசையில் 8 புத்தகங்கள் அடுக்கிறாங்கப்பா. ஓகேங்களா, 48 புத்தகங்களை எத்தனை வரிசையில் வந்து எடுக்கலாம்? அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் 8 எதை பெருக்குனா 48 வரும்னு பார்க்கணும். 8 எது பெருக்குனா 48 வரும்? 6 பெருக்குனா மட்டும்தான் 48 வரும். ஓகேங்களா, அப்போ 8 × 6 48. அப்போது 6 வரிசையில் வந்து அடுக்கலாம். ஆன்சர் வில் பி சி. ஓகே, 51க்கு ஆன்சர் வில் பி சி. 52. ஓகே, ஒரு பெட்டிக்குள் 10 எழுதுகோள்கள் அடங்கும் எனில் 100 எழுதுகோள்களுக்கு எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டிக்கு, இது முந்தைய க்வெஸ்சன் மாதிரி தான், ஒரு பெட்டிக்கு 10 எழுதுகோள்ப்பா. ஓகேங்களா, 100க்கு எவ்வளோ தேவைப்படும்னா 10 எதை சேர்த்தா 100 வரும்னு பார்க்கணும். 10 × 10 போட்டால் மட்டும்தான் 100 வரும் இல்லையா. அப்போ 10 பெட்டி ஆன்சர் வந்து 10 பெட்டிக்குள்ளே 100 எழுதுகோளை வந்து நம்ம வந்து தேவைப்படும் இல்லையா. அப்போது ஆன்சர் வந்து பி 10. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து அதுக்கு பி 10. இதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3ஆம் வகுப்போடைய மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதுக்கு வந்து கொஞ்சம் விளக்கமாக நான் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம 4ஆம் வகுப்போட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து மேக்ஸ் கணிதம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.